நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல் எவ்ரி திங் அபவுட் இஸ்லாம் தமிழ். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பதிவில் தஸ்பீஹ் தொழுகை தொழலாமா கூடாதா அப்படிங்கிறதுக்கான பதில் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தஸ்பீஹ் தொழுகை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தொழுகையானது 4 ரக்அத்துகளை கொண்டு நீண்ட நேரம் தொழுகக்கூடிய ஒரு தொழுகையாக இருக்குது. இந்த குறிப்பிட்ட நஃபில் தொழுகையில் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அப்படிங்கிற தஸ்பீஹை 1 ரக்அத்தில் 75 தடவை நம்ம ஓதணும் அப்படிங்கிற மாதிரியும், அதற்கு பின்னாடி 3 ரக்அத்தை சேர்த்து மொத்தம் 300 தஸ்பீகள் நிறைஞ்ச தொழுகை தான் இந்த தஸ்பீஹ் தொழுகை அப்படின்னு குறிப்பிடப்படுது. இந்த தஸ்பீஹ் தொழுகையானது ஜும்ஆவுடைய நாட்களிலும் முக்கியமாக ரமலானுடைய மாதங்களில் தொடர்ந்து தொழுகக்கூடிய ஒரு தொழுகை முறையாகவே இருக்குது. தொழுகைகளால் நமக்கு நிறைய நன்மைகளும் சிறப்புகளும் கிடைக்கும் அப்படின்னும் பல ஹதீஸ்களில் கூறப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கூறப்பட்டிருக்க ஹதீஸ்கள் எல்லாமே பலகீனமான ஆதாரமற்ற ஹதீஸ்களாக மட்டும்தான் இருக்குது. இந்த தஸ்பீஹ் தொழுகை பற்றி இடம்பெறக்கூடிய ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்க நூல்களான திருமிதி, இப்னு குசைமா, ஹாக்கிம் போன்ற நூல்களில் இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர்கள் வரிசையில் உள்ள பெயர்கள் எல்லாமே பலவீனமான ஹதீஸ்களாக மட்டும்தான் மார்க்க அறிஞர்களால் சொல்லப்படுது. இந்த மாதிரியான பலகீனமான ஹதீஸ்களை கொண்டு நம்ம தொழுவது அமல் செய்வது போன்ற விஷயங்கள் வந்து அறவே கூடாது. அப்படி நம்மளுடைய மார்க்கத்தில் இவ்வாறு ஒரு நஃபில் தொழுகை இருந்துச்சு அப்படின்னா அல்லாஹும் அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இவ்வாறான தொழுகையை தொழுகுங்கள் அப்படின்னு நமக்கு அறிவிப்பு செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு உண்மையான ஹதீஸ்களையும் இந்த தஸ்பீஹ் தொழுகையை பொறுத்த வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியலை. மேலும் இந்த மாதிரியான பலகீனமான அறிவிப்பு செய்யப்படாத ஹதீஸ்கள் கொண்டு நம்ம அமல்கள் செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஃபித்ரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் இப்படிப்பட்ட ஃபித்ரத்துகளிலிருந்து பாதுகாப்பானாக. ஆமீன். இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு இன்ஷாலா பயன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் என எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.